இது நம்ம சென்னை தாயா. சில நாட்களுக்கு முன்னால ஒரு கணவனும் மனைவியும் இளம் தம்பதிகள் அவருடைய குழந்தைகளோடு என்னோட வீட்டுக்கு வந்திருந்தார்கள். வரும்போது அந்த குழந்தை கையில ஒரு பலூனை பிடிச்சிட்டு வந்தது. அது பலூனை என்ன ஒண்ணு பார்த்த உடனே அவங்க அம்மா வந்து ஹாய் சொல்லு அப்படின்னாங்க. அந்த குழந்தை ஹாய்ன்றது கையில இருந்த பலூன் கிளம்பி மேல போய் கூடையில போய் ஓட்டிடுச்சு. அது அவங்க அப்பா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு, முடியல. சரி விட்டுருங்க, போகும்போது எடுத்துக்கலாம், ஸ்கூல் போட்டு எடுத்துக்கலாம்னு சொன்னேன். அந்த குழந்தை என்கிட்ட கேட்டது பலூன் பறக்குமா அப்படின்னு. சாதாரணமா பலூன் பறக்காது. பலூன் பறக்கும்னு நான் போய் சொல்ல விரும்பல. ஆனா அது ஏன் பறக்குதுன்னா அது ஹைட்ரஜன் பலூன், அதனால பறக்கும். ஹைட்ரஜனா என்ன, அதை எப்படி தயாரிக்கிறது, அது எப்படி நிரப்புறது, இதையெல்லாம் இந்த 5-6 வயசு குழந்தைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால நான் அது துணிஞ்சு ஒரு பொய் சொன்னேன். பலூன் பறக்கும் எப்படின்னு கேட்டது. அதுக்கு வால் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். வால் இருந்தா பறக்குமா அப்படின்னு கேட்டது. ஆமா, பட்டம் விடுறோம், பத்ததில்லை, பட்டம் பறக்குதில்லை அப்படின்னு சொன்னேன். சரி, அந்த குழந்தை நம்பிச்சு 6 வயசுக்கு வந்தேன். அப்போ அவங்க அப்படியே பேசிட்டு அவங்க பக்கத்து ரூமுக்கு போனாங்க. அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் பக்கத்து ரூமுக்கு போச்சு. ஒரு பக்கத்து ரூம்ல ஒரு சின்ன லைப்ரரி, ஒரு 1000 புஸ்தகம். அது வந்து அப்படியே பார்த்தது. அந்த புஸ்தகத்தை பார்த்துட்டு உடனே என்கிட்ட திரும்பி வந்தது. இதெல்லாம் உன் புஸ்தகமா அப்படின்னு கேட்டது. ஆமா அப்படின்ச்சு. நீ எந்த ஸ்கூல்? புஸ்தகம் வந்து ஸ்கூலோட சம்மந்தப்பட்டது. ஏன்னா அது மைண்டில் அப்படியே பழக்கப்பட்டிருக்கு. அவங்க நான் பதில் சொல்ற சிரிச்சுட்டு நான் யூகேஜி அப்படின்னா ரொம்ப பெருமையாக சொன்னேன். உடனே அவங்க அம்மா, நீ என்ன படிக்கிற அப்படின்னு அது என்ன கேட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, அவர்கிட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது, அவர் எழுதுறவர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எழுதியா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். அங்கேருந்து ஒரு பேனாவே எடுத்துகிட்டு ஒரு வீட்டில் அந்த நியூஸ் பேப்பர் இருந்துச்சு. நியூஸ் பேப்பர் பக்கத்தில் அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும்ல, அதில் வந்து அதை அதே வழியில் வச்சு எழுது அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்தாலும் எழுதுன்னு சொன்ன உடனே எழுத முடியாது. சரி வா எழுதலான்ட்டு ஈன்னு எழுத ஆரம்பிச்சோம். எலெக்ஷன்ல யாருக்காவது சீட் கொடுத்தாங்கன்னா அதை தீர்த்துக்கிட்ட போறாங்கன்னா பேசும்போது சீட் கொடுத்தாங்கன்னா நீங்களே தீர்த்துருங்க. அப்போ அது பக்கத்து ரூம்ல தான் அந்த அம்மா ஒரு 10 நிமிஷத்துல பதவி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. வந்துட்டு என்ன வந்து சாரி சார், சாரி சார் அப்படின்னாங்க. இந்த இங்கே கிடைக்கும் சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டேன் நான். அந்த குழந்தை வந்து அதை எழுதின அதை ஒரு கவிதை புஸ்தகத்தை வந்து அந்த கவிதை புஸ்தகத்தில் எல்லா பக்கத்துலேயும் முட்ட முடியாது போட்டு வச்சுருக்காரு. கவிதை புஸ்தகத்தில் நிறையா ஸ்பேஸ் இருக்குது, அதனால் வந்து எல்லா பக்கத்துலேயும் ஒரு கருப்பு மைனால் வட்டவட்டமாக போட்டு வச்சுருக்கேன். அவங்க அம்மா, ரொம்ப சாரி சார், இது எங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க, நாங்கள் வாங்கி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் எல்லாம் வந்து சொன்னேன். நான் கேட்டேன், என்னன்னு கேட்டேன். அந்த குழந்தைகிட்ட எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் கேட்டேன். யானை பறக்குது. யானை பறக்குமா அப்படின்னு கேட்டேன். வால் இருக்குல்ல. யோசிச்சு பார்த்தா இதுதான் எல்லா எழுத்தாளர்களும், அதாவது ஒரு கியூரியாசிட்டி. அந்த கியூரியாசிட்டியை தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷனுக்கு அப்புறம் ஒரு அது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தனிப்பு, ஒரு ஆர்ஜி ஃபார் எக்ஸ்பிரஷன். அது எல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெக்கக்னேஷன். அது எழுதின உடனே நம்மகிட்ட கொண்டு வந்து காமிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஒரு ரெக்கக்னேஷன். இதுதான் எல்லா எழுத்தாளர்களையும் செயல்பட வைக்கக்கூடிய 4 விசைகள். இந்த பிளேஃபிங்கிறது வந்து நான் சும்மா எங்கள் கிராமத்தில் நடந்த சம்பவங்களை நான் அக்கராலத்தில் பிறந்தவன். அக்கரகாலத்தில் இருந்த சில சம்பவங்களை நான் எழுதிக்கிட்டே வந்தேன். மழை பெய்யணுங்கிறதுக்காக
கிராமத்தில் கோலாட்டம்னு ஒரு நிகழ்ச்சி உண்டு, ஜோத்ரேம்பாங்க. அந்த நிகழ்ச்சி எத்தனை கிராமங்களில் இருந்தது, இப்போ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கள் கிராமத்தில் உண்டு, வருஷம் வருஷம் உண்டு. குழந்தையெல்லாம் சேர்ந்து வீடு வீடாக போய் பாட்டு பாடி கோலாட்டம் அடித்து பழம் வாங்கி ஒரு சின்ன பசுமாடு பண்ணுவாங்க, மண்ணில் ஒரு கண்டுபிடியும் பண்ணுவாங்க. ரெண்டையும் தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு வீடு வீடாக போவாங்க. போயிட்டு வந்து ஒரு மாதம் கலெக்ட் பண்ணி லாஸ்ட் டே அன்னைக்கு குழந்தையெல்லாம் கலந்துக்க மாட்டாங்க, பெரியவங்களாம் கலந்துருவாங்க. நைட்டு ராத்திரி பெட்ரோல் பங்க் ரேட்லாம் வச்சுட்டு பெரிய பெரிய லேடிஸ் எல்லாம் பாடிக்கிட்டே வருவாங்க கோதாண்ட பாட்டு. பாருங்களை சக்தியே எங்கிருந்து வந்தவரோ, எந்த ஊர் எந்த தேசம், மச்சு விடு கட்டித்தர மலையாளம் போய் வர, மழை ரொம்ப பெய்ய வேணும், சாமி குளங்கள் பெருக வேணும், பூமியில் போட்டதெல்லாம் பொண்ணா விளையணும், மழை ரொம்ப பெய்ய வேணும். எனக்காக வேண்டிட்டோம் மழை ரொம்ப பெய்யணுங்கிறதுக்காக தான் இந்த திருவிழா ஒரு மாதம் கொண்டாடுவோம் சார். நடக்கும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு ராத்திரி நாங்கள் எங்கள் ஊர் வாய்க்காலில் கொண்டு போய் அந்த மாலையும் கண்ணு முடியும் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்புவோம். அன்றைக்கும் பாருங்க ஒரு மழை செவ்வே அடிக்கும். இந்த உரத்த சிந்தனை அமைப்பில் சேர்ந்ததுனால தான் 45 காலேஜுக்கு போனேன். போய் பாரதியாரை பற்றி பேசினேன். பாரதியாரை பற்றி பேசணுங்கிறதுக்காக பாரதியாரை பற்றி படித்தேன். ஸோ என்னை படிக்க வைத்தது, என்னை எழுதி வைத்தது எல்லா உரத்த சிந்தனை தான். குலி குதுபு ஷாஹி, குலி குதுபு ஷாஹி, பிரேம குரு துகா கொலுவைலா நகரவு நானே நானே, பாகுமதிக்கு பகுமதி கைச்சினாயி, பாகு நகரவு நானே நானே, மா பாக்ய நகரவு நானே.